சத்குரு வாழ்க. கடவுளை குருவை எப்படி அடைஞ்சோம், எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறோன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குருவை கைப்பிடிச்சிட்டோன்னு வைங்க, அவர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். அவரை சிக்கனை பிடிச்சிடணும் எல்லாரும். குரு சிஷ்யனுக்கு எப்படி கடவுளை கிட்ட வந்து எப்படி போய் அடையிறதுன்னு சொல்கிறேன். ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன், நீங்கள் அதுலேருந்தே நம்ம எல்லா கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும். ஒரு குருவும் சிஷியனும் காட்டு வழியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறச்ச சூரியன் அஸ்தமனம் ஆக போகிறது. அப்போது குரு வந்து சூரியனுக்கு வணக்கம் செலுத்திட்டு, சரி நம்ம சூரியன் அஸ்தமனம் ஆறாரு அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு என்ன சொன்னேன், காயத்ரி மந்திரம் சொல்லணும்னு சொன்னேன், மூணு வேலையும் சொல்லணும். அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கிறச்ச சூரிய பகவான் சொல்கிறாரு, உன்னோட சிஷியன் வந்து கூட இருக்காரு, அவருக்கு வந்து நாளைக்கு காலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகி காலையில் உதிச்சு அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே அவரோட உயிர் பிரிய போகிறது, நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. குரு யார்? நம்மளை பாதுகாக்கிறவர். குரு ஒரு நாளும் கைவிட மாட்டார். குரு என்ன பண்ணுறாரு, ராத்திரி தூங்கறச்ச எப்படி இந்த சிஷ்யனுக்கு சொல்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராத்திரி பகராத்திரியில் கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராத்திரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாம்பு, நாகப்பாம்பு அந்த காட்டில் இந்த சிஷ்யங்கிட்ட வருது. சிஷ்யங்கிட்ட வந்து கொத்துறதுக்கு வருது. குரு வந்து, என்னுடைய சிஷ்யனை நீ தொடக்கூடாது, அவன் எனக்கு பரம சிஷ்யன், என்னை நம்பி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான், அவனை நீ தொடக்கூடாது, உனக்கு என்ன வேணும் சொல்லு, இன்னைக்கு விதிப்படி அவன்கிட்டேருந்து கொஞ்சம் அவனோட ரத்தத்தை நான் குடிச்சிட்டு போகணும் அப்படி, அவ்வளோதான். அந்த பாம்புக்கு அதுதான் விதி, போய் அந்த இந்த சிஷ்யனுடைய இதை போய் ரத்தத்தை குடிக்கணும், அவ்வளோதானே, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இவர் போய் ஒரு அருவாளை எடுத்து கழுத்தை வெட்டுறதுக்கு போகிறாரு. சிஷ்யன் என்ன பண்ணுறான், கண்ணை முடிச்சு இப்படி பார்க்குறான், பதில் டப்புன்னு கண்ணை முடின்ட்டான். எடுக்கிறாரு, ரத்தத்தை எடுத்து இந்தா நீ குடிச்சிட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அதோட விதி, இன்னைக்கு அவனோட ரத்தத்தை குடிக்கணும், அவ்வளோதான், அது குடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த சிஷ்யனுக்கு உடனே பச்சலை வச்சுருக்காரு, கிடுகிடுன்னு பச்சலை அரைச்சி பத்து போட்டுடுறாரு. பத்து போட்டுட்டு பேசாமல் இவரும் படுத்து பக்கத்தில் தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் சூரியன் உதிக்குது. உதித்த உடனே ரெண்டு பேரும் எழுந்து கிளம்புறாங்க நடக்கிறதுக்கு. நடந்து காடு மலை, அவருக்கு வந்து எப்படி அவர் சிஷ்யனாக ஏற்றுக்கிறாரு பாருங்கள், கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது சிஷ்யன் வந்து ஒன்றுமே கேட்கலை, இவருக்கு என்ன இவர் ஏன் பண்ணாருன்னு கேட்கவில்லை. அப்போ குரு கேட்குறாரு, கழுத்தில் பற்றியா உனக்கு பத்து போட்டிருக்கேன், அது என்னன்னு தெரியுமா? ஆமாம் குருவே, நீங்கள் வந்து ராத்திரி நான் பார்த்தேன், பகராத்திரியில் கத்தி வச்சுட்டு இருந்தீங்க என் கழுத்தை அறுக்கிறதுக்கு, நான் பாட்டுக்கு குருன்னு நான் சரண் அடைஞ்சிட்டேன், உங்களை ஃபுல்லாக சரண் அடைஞ்சிட்டேன், நீங்கள் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க, அதனால நான் பேசாமல் இருந்தேன், நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே நன்மை தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழறான். அப்போ குரு சொல்கிறாரு, இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க பார்த்தியா, அதனால் உனக்கு ராத்திரி வந்து உன்னோட விதி முடியறதா இருந்தது, ஆனால் நான் வந்து என்னோடய சக்தியை வச்சு அதுக்கு வந்து உன் மேலேருந்து கொஞ்சம் ரத்தம் வந்து அந்த பாம்புக்கு கொடுக்கணும், அதனால் கொடுத்துட்டு உனக்கு பச்சலை போட்டு கொடுத்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சாஷ்டாங்கமாக குருவு காலில் விழறான் இந்த சிஷ்யன். கடவுளே, நீ எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வே, கெட்டதே செய்ய மாட்டேன், எனக்கு உயிரே போகணும்னு நினச்சா கூட நீ செஞ்சால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குரு பாருங்கள், குரு தான் நம்மளுக்கு கடவுள், அந்த பாம்பு தான் நம்மளோட கஷ்டம், எப்போவுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்கிறோம் பாருங்கள் கஷ்டம். இப்போ குருவை சரண் அடைஞ்சிட்டா அந்த பாம்பு எப்படி வந்து கொஞ்சோண்டு ரத்தத்தை வாங்கிட்டு போயிடுச்சோ, அதே மாதிரி குரு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பனி போல் மலை போல் வரும் கஷ்டம், ஆனால் பனி போல் ஆக்கி அனுப்பிச்சிருவார். இதுதான் நம்ம குருவோட வேலை. அதனால் எல்லாரும் ஒரு குருவை சிக்கனை பிடிங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கனே, கனக்கம்பட்டி சாமி எங்கள் குரு இருக்காருன்னு சொன்னேனே, அவர் ஒரு முறை ஜனவரி வந்தாச்சு, ஒரு முறை எல்லோரும் வந்து பாருங்கள், பழனிக்கு பக்கத்தில் 8 கிலோமீட்டரில் தான் இருக்கார் கனக்கம்பட்டி சாமி, அவரை வந்து பார்த்துட்டு போங்க, அவரோட ஜீவ சமாதியில் ஜீவன் இருக்குது, உயிரோட்டம் இருக்குது, அதனால் நீங்கள் அவரை வந்து பார்த்து அவரை சிக்கனை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கஷ்டம்லாம் போய் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாங்க. எல்லோரும் வாங்க கனக்கம்பட்டி சாமியை வந்து பாருங்கள்,
அவருடைய அந்த பிளிஸ் சுப்ரீம் சொல்கிற மாதிரிங்க, அதை அனுபவிச்சுட்டு போங்க. ஓகேவா? வாழ்க வளமுடன்.